திஸ் இஸ் சௌந்தர ராஜன். வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்க்ரூ கேஜ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி வேர்னியர் கேலிப்பரில் ஹவு டு யூஸ் வேர்னியர் கேலிப்பர் அண்ட் ஹவு டு டேக் ரீடிங்ஸ் யூஸிங் வேர்னியர் கேலிப்பர் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான டெக்னிக் என்ன, எல்லாமே நம்ம போன வீடியோஸ்லேயே வேர்னியர் கேலிப்பர் அதில் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஷனா அடுத்த மெசரிங் டிவைஸ் ஸ்க்ரூ கேஜ். ஸோ இதுல ஸ்க்ரூ கேஜ்ல மெயினா இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெசர் திக்னஸ் ஆர் டயாமீட்டர் ஆர் திக்னஸ் ஆஃப் தின் ஷீட் ஆர் டயாமீட்டர் ஆஃப் அ தின் ஒயர். இதை நம்ம மெசர் பண்றதுக்கு வித் மச் ப்ரெசிஷனோட எது யூஸ் பண்றோம்னா ஸ்க்ரூ கேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ், எ மார்க்கர். இந்த மார்க்கரோட டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டயாமீட்டரை நான் ஒரு நார்மல் ஸ்கேலில் வச்சு, இப்போ இதோட ஒரிஜினல் வேல்யூ அதை ஆல்ரெடி லேபில் மெஷர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்தாச்சு, அதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1.165 சென்டிமீட்டர் இருக்கு இதோட டயாமீட்டர். இப்போ உங்கள் கையில் ஆர்டினரி ஸ்கேலில் கொடுத்து இதோட டயாமீட்டரை நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் எவ்வளவு தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, ஆர்டினரி ஸ்கேலில் 1.1 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் உங்களால் மெஷர் பண்ண முடியும் வித் அக்யூரசி. இவ்வளவுதான் உங்களால் ப்ரெசிஷன்ஸ் கொண்டு போக முடியும். இதுவே வேர்னியர் ஸ்கேல கொடுத்து இந்தோட டயாமீட்டரை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, யூசிங் வேர்னியர் கேலிப்பர் உங்களால் எவ்வளவுதான் கொண்டு போக முடியும்னா 1.16 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். அதுவே உங்களுக்கு ஸ்க்ரூ கேஜை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த டிவைஸை கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்க்ரூ கேஜ் கொடுத்தா இதில் நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம்னா 1.165 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிசைஸ்டாக அந்த வேல்யூவை ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ கேஜை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதில் இருக்க பார்ட்ஸ் என்ன, அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரூ கேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபஸ்ட்டு இங்கே இருந்து வரலாம். இந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டட். இது வந்து இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் என்னது, இதெல்லாம் நட்டு. நட்டு இந்த த்ரெட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்ஸை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்ஸ் என்னது, ஸ்க்ரூ. நார்மலா ஒரு ஸ்க்ரூ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தானே இருக்கும், இந்த மாதிரி தானே த்ரெட்ஸ் இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் தான் இது, ஓகேங்களா. இது ஸ்க்ரூ, நட் அண்ட் இந்த ஸ்கேல நம்ம என்னன்னு சொன்னோம்னா பிட்ச் ஸ்கேல். இப்போ இந்த பிட்ச் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் மார்க் பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ, நெக்ஸ்ட் டிவிஷன், நெக்ஸ்ட் டிவிஷன், நெக்ஸ்ட் டிவிஷன், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுல இந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா மில்லிமீட்டர்ல தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்க்ரூ காஜ், அது 1 மில்லிமீட்டரா இருக்கலாம், 0.5 மில்லிமீட்டரா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்க்ரூ காஜ் நார்மலா பிட்ச் ஸ்கேல்ல இருக்கிற அந்த டிவிஷன்ல இருக்கிற அந்த ரீடிங்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு டிவிஷனுக்கு இடையில இருக்க அந்த வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர்ல இருக்கும். அண்ட் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன், இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ரெஃபரன்ஸ் லைன். திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் ரெஃபரன்ஸ் லைன். நம்ம எந்த ரீடிங்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த ரெஃபரன்ஸ் லைனை வச்சுதான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அது நம்ம ப்ராப்ளம்ஸ்ல எப்படி அந்த ரெஃபரன்ஸ் லைனை யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து இந்த பிட்ச் ஸ்கேலுக்கு மேல ஒரு ஸ்கேல் அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்கேலுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஸ்கேல் ஆர் ஹெட் ஸ்கேல். சர்க்குலர் ஆர் ஹெட் ஸ்கேல். இப்போ இந்த ஹெட் ஸ்கேல்லையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல கேலிபரேஷன் டிவிஷன்ஸ் இருக்கு. அதுவும் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபுல் சர்க்கிள்ல இருக்கிற அந்த டிவிஷன்ஸை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் 100 டிவிஷன்ஸ் இருக்கலாம் ஆர் 50 டிவிஷன்ஸ் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்க்ரூ கேஜ். ஒவ்வொரு ஸ்க்ரூ கேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள்ல நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, 100 இருக்கலாம் இல்ல 50 இருக்கலாம். இப்போ இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து ஒரு ஹாலோ சிலிண்டரோட அட்டாச் ஆயிருக்கு. ஆக்சுவலா அந்த ஹாலோ சிலிண்டருக்குள்ளதான் இந்த பிட்ச் ஸ்கேல் வித் ஸ்க்ரூ வந்து உள்ள இருக்கு. இந்த ஹாலோ சிலிண்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த லாஸ்ட் பார்ட், திஸ் பார்ட்
is Ratchet. So the Ratchet order use enna abina in case ipo inda part irukla endha part ena miss panta inda part enna abina spindle inda part ku per nama enna solran spindle idha stud nu solran illa anvil abin kuda solran idha anvil abin kuda solran ipo inda anvil inda spindle rendum join aanadhukku appuram romba potu nama vandha enna panira kudadhu idha rotate pannite vandinga vechingale inda ஸ்க்ரூ வந்து இந்த நட் வழியா அப்படியே மூவ் ஆயிட்டே வந்து இது கூட வந்து ஜாயின் ஆகும் அப்படி ஜாயின் ஆகுறப்ப ரொம்ப போட்டு இருக்கிற கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த ராட்சட்டை யூஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ராட்சட்ல கரெக்டா இது ரெண்டும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடும் அதுக்கு மேல நீங்க அதை போட்டு திருவ கூடாது அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா தட்ஸ் ஆல் அபவுட் த பார்ட்ஸ் இன் ஸ்க்ரூ காஜ் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு யூ ஷேப் ஒரு ஃப்ரேம் ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்த அன்வீலுக்கும் ஸ்பிண்டலுக்கும் இடையில தான் நம்ம ஒரு ஷீட்டோ இல்ல ஒயரோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இன்சர்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம் இல்லையா ஆர்டினரி ஸ்கேல்ல நம்ம லீஸ்ட் கவுண்ட் ஜென்ரலா எவ்வளவு பார்த்தோம் 0.1 சென்டிமீட்டர் ஆர் 1 மில்லிமீட்டர் அதே வெர்னியர் காலிப்பர்ல எவ்வளவு பார்த்தோம் 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர் பார்த்தோம் அதே மாதிரி ஸ்க்ரூ காஜுக்கான லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட் ஜென்ரலி அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ தட் கேன் பி மெசர்டு பை எஸ்கே ஆர் டிவைஸ் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லீஸ்ட் கவுண்ட் ஒரு எவ்வளவு கம்மியான ஒரு மெசர்மெண்ட் ஒரு ஸ்கேல்னால அக்யூரேட்டா மெசர் பண்ண முடியும் அப்படிங்கறது எனது லீஸ்ட் கவுண்ட் இப்போ ஸ்க்ரூ காஜ்ல எப்படி நான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது அது எப்படின்னா It is the distance moved by the tip of the screw when the screw is turned through 1 division of head scale. அப்படின என்னன்னா இப்போ இனிஷியலா இந்த ஸ்பிண்டில் ஸ்டட்டும் ஜாயின் ஆகி இருக்கும்போது when spindle and anvil when they are joined together இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த calibrations எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இது வந்து என்ன லைன் ரெஃபரன்ஸ் லைன் இருக்கும் சோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஜீரோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா 0 பாயிண்ட் சைட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன் இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அதுக்கு 100 டிவிஷன்ஸா கூட இருக்கலாம் இல்ல 50 டிவிஷன்ஸா இருக்கலாம் தட் டிபெண்ட்ஸ் இப்போ இந்த ஆங்கிள் அண்ட் ஸ்பிண்டில் இது ரெண்டும் ஜாயினா இருக்கும்போது இங்க நீங்க வந்து நிறைய டிவிஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இது ரெண்டும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் எந்த டிவிஷன் மட்டும்தான் தெரியுமா இந்த ஜீரோங்கிற இந்த டிவிஷன் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் கரெக்டா இந்த இடத்துல இருக்கும் ஜீரோ திஸ் பார்ட் இஸ் ஜீரோ மற்ற டிவிஷன்ஸ் எதுவுமே தெரியாது இப்போ இந்த திம்பிள நான் அப்படி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஸ்கேல் என்ன ஆகும் மூவ் ஆகும் இல்லையா அப்படி இந்த சர்க்குலர் ஸ்கேல் இப்போ என்னன்னா இதை நான் அப்படி வந்து திருப்பினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நட்டு வழியா பிகாஸ் ஆஃப் த த்ரெட் இந்த ஸ்க்ரூ என்ன ஆகும் இந்த பக்கம் அப்படி மூவ் ஆகும் இல்லையா இனிஷியலா இது ஜாயின் ஆகி இருந்தது இப்போ இந்த பக்கம் மூவ் ஆகும் அதாவது அந்த அன்வில்ல இருந்து இப்படி விலகி போகும் இல்லையா அப்படி விலகி போகும்போது என்ன ஆகும் இங்க இருக்கிற டிவிஷன்ஸும் நமக்கு ஒன்னு ஒன்னா இப்படி தெரிய ஆரம்பிச்சு கரெக்டா அப்போ இது ஜீரோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் ரொட்டேட் பண்றேன் ரொட்டேட் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீரோ வந்து இப்ப இப்படி இருந்துரும் இது ரெஃபரன்ஸ் லைன் இப்போ இங்க ஜீரோ வந்துருச்சு இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ஃபோர்த் டிவிஷன் இப்படி வந்துருச்சு இப்போ அங்க பாருங்க இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணனா இப்போ இந்த ஜீரோ வந்து கீழே போயிருச்சு இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் எதுக்கு நேரம் வந்துருச்சு ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரம் வந்துருச்சா எதை திருப்பினோனையும் இந்த திம்பிள நம்ம ரொட்டேட் பண்ணோனையும் அப்போ இந்த ஜீரோ வந்து இங்க கீழே போகுது அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா வருது இந்த ஒரு டிவிஷன் திரும்புறப்ப இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளவு தூரம் இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீஸ்ட் கவுண்ட் It is the distance moved by the tip of the screw. Tip of the screw
when the screw is turned through one division of its scale in the division reference line க்கு நேரா இருக்கிற இந்த division போயிடு அடுத்து இருக்கிற division the reference line க்கு வர்றதுக்கு நம்ம rotate பண்றோம் இல்லையா அப்படி rotate பண்ணும்போது இந்த டிப் ஆஃப் தி ஸ்க்ரூ எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கோ அத அத நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா லீஸ்ட் கவுண்ட் அதுதான் வந்து இந்த ஸ்க்ரூ காஜ்னால பண்ணக்கூடிய வெரி 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 லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஜெனரலா பார்த்தோம் அப்படினா இப்போ ஒரு சர்க்குலர் ஸ்கேல்ல மோஸ்ட்லி எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படினா 100 டிவிஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்க இருந்த ஜீரோ இப்போ கொஞ்சம் இங்க வந்துருமா ஒரு டிவிஷன் மூவ் ஆனோட என்ன ஆயிரும் கொஞ்சம் இந்த கேப் வந்து இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லீஸ்ட் கவுண்ட் முதல்ல இருந்த இந்த டிஸ்டன்ஸுக்கும் இப்ப இந்த டிஸ்டன்ஸுக்கு பாருங்க ஒரு கேப் வந்துருச்சா அந்த மாதிரி இன்கேஸ் இதுல 100 டிவிஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஜீரோ ரெஃபரன்ஸ் லைன்ல ஆரம்பிச்சு திரும்பி அதே ரெஃபரன்ஸ் லைனுக்கு வந்ததுன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அந்த ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் after one complete rotation இப்ப after one complete rotation இந்த மாதிரி வரலாம் இது ரெஃபரன்ஸ் லைன் சோ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் திரும்பி ஜீரோ எங்க வந்து ரெஃபரன்ஸ் லைன் நேராவே வந்துருமா இந்த மாதிரி இருக்குமா இப்போ என்ன ஆகும்னா இங்க ஜீரோ தெரியும் இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போனோடையும் எத்தனை டிவிஷன் முழுசா மூவ் ஆயிருக்கும் ஒரு டிவிஷன் இந்த பிச் ஸ்கேல்ல மூவ் ஆயிருக்குமா அப்படின்னா இந்த ஸ்க்ரூ எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஒரு டிவிஷன் கம்ப்ளீட்டா மூவ் ஆயிருக்கு ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிச்னு சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் பிச் அப்படின்னா பிச் இஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் by the screw for one complete rotation of the circular scale or head scale appo idu vandu 0.5 mm or division a irundhadna what is the pitch of the screw gauge 0.5 mm oru vela indha rendu division ku edaila vandu 1 mm irukku nu vachinga oru complete rotation la inge irundhadu inge vandiruchu appadina what is the pitch of the screw gauge 1 mm appdi nama solligiram okay va appo இதுல 100 டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜீரோ இங்க இருந்தது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வருதுன்னா அப்போ ஒவ்வொரு டிவிஷனும் மூவ் ஆயிட்டு 100 டிவிஷன்ஸும் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்லுவோம் அப்போ இது எவ்வளவு மூவ் ஆயிருக்கும் பிச் அந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும் அப்ப நம்ம பிச் எப்படி கண்டுபிடிக்கலாம் பிச் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 100 நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸா 100 number of divisions into in the space in the one division in the zero reference line la irundathu thirumba in the first division reference line varrathukku inge irundhu inga porathukku idhula kadacha in the gap ah nam enna solluva and the screw move on and the distance nam enna solluva least count appo 100 divisions um move aanuchuna adu one rotation appo ovvoru division um move aagumbodhu oru least count distance screw move aagum அப்போ 100 டிவிஷன்ஸ் ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறம் இன்டு லீஸ்ட் கவுண்ட் கொடுத்தோம்னா தட் இஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிச் ஸோ 100 இன்டு லீஸ்ட் கவுண்ட் தட் இஸ் கால் பிச் இங்க நான் 100 டிவிஷன் எடுத்துக்கிட்டதுனால ஜென்ரலா நான் என்னன்னு எழுதிக்கலாம் பிச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் ஹெட் ஸ்கேல் அதுல 50 கூட இருக்கலாம் 100 கூட இருக்கலாம் அதை பத்தி நமக்கு தேவையில்லை இன்டு least count into least count இதுதான் நாம என்னன்னு சொல்றோம் பிட்ச் சோ லீஸ்ட் கவுண்டர்னா என்னது ஒரு டிவிஷன் கீழ வர்றதுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு லீஸ்ட் கவுண்ட் அப்போ இங்க 100 டிவிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டோட்டலா ஹெட் ஸ்கேல்ல அதுதான் 100 டிவிஷன்ஸும் ஒரு தடவை மூவ் ஆயிட்டு வந்ததுன்னா அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்ப என்ன ஆகும்னா ஒரு டிவிஷன்ல இருந்து இன்னொரு டிவிஷன்ஸ் மூவ் ஆகும் அதுதான் வந்து என்னது 1 பிட்ச் அப்ப பிட்ச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் ஹெட் ஸ்கேல் இன்டு லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ லீஸ்ட் கவுண்ட்க்கு மட்டும் ஜென்ரலா ஃபார்முலா கேட்டா அதை எப்படி நம்ம எழுதுறது
least count is equal to இது அப்படியே நம்ம திருப்பி இங்க எழுதிக்கலாமா pitch upon number of divisions on head scale. This is the formula to find out the least count of the screw gauge. Pitch. Pitch na another. It is the distance between the two divisions marked in the pitch scale. அது எவ்வளவு மில்லிமீட்டர் ஆகணும் இருக்கலாம் அது குவெஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பிச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் ஹெட் ஸ்கேல் இன்டு லீஸ்ட் கவுண்ட். ஒருவேளை இது லீஸ்ட் கவுண்ட் நமக்கு கொடுக்கல, ஆனா பிச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு நம்ம வேற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னா பிச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஸ்க்ரூ. டிஸ்டன்ஸ் மூவ் பை ஸ்க்ரூ அப்பான் number of rotations, number of rotations made by head scale, number of rotations made by head scale. அது எப்படி அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஆக்சுவலா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிச்சுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்ல இப்ப நான் எவ்வளவு சொல்லிக்கிறேன் ஒரு டிவிஷன் மூவ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ அந்த ஸ்க்ரூ எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட். இதுல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு, ஹண்ட்ரட் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் டிவிஷன்ஸும் மூவ் ஆனதுக்கு அப்புறம் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் என்னது பிச். அப்போ ஹண்ட்ரட் டிவிஷன்ஸும் மூவ் ஆயிருக்குனா அது எத்தனை ரொட்டேஷன், ஒன் ரொட்டேஷன் தானே. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம் டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஸ்க்ரூ அப்பான் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் பை த ஹெட் ஸ்கேல். அப்போ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்க மூவ் ஆயிருக்கு, இப்ப சப்போஸ் இதோட ரெண்டு டிவிஷனுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 1 மில்லிமீட்டர் வச்சுக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். எவ்வளவு ரொட்டேஷன் போயிட்டு வந்தது, 1 ரொட்டேஷன். அப்ப பிச் ஆஃப் த ஸ்க்ரூ எவ்வளவு, அதே 1 மில்லிமீட்டர் வந்துருச்சா. சோ பிச் ஆஃப் த ஸ்க்ரூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ அப்பான் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் பை ஹெட் ஸ்கேல். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னது, பிச் அப்பான் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் ஹெட் ஸ்கேல். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ஸ்க்ரூ காஜில் நம்ம எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவல் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.